நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா, நம்ம டேம் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக ப்ரீட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை, அது நல்லா ப்ரீட் ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் ஏற்கனவே நம்ம வச்சுருந்தோம், அதுக்கு வந்து ஸ்பேங்கிள் போட்டிருந்தோம், மேலே வந்து ஸ்பேங்கிள் போட்டிருந்தோம். எப்படி ப்ரீட் ஆகிருக்கு, என்ன மாதிரி ஆயிருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பொதுவாக நம்ம வந்து ஒரு மரத்தை ரசிக்க மாட்டோம், அதே நேரத்தில் அந்த மரம் வந்து சின்ன செடியிலிருந்து மரமாகிற வர உள்ள அதனுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்து ரசிப்போம். அதே மாதிரியான ஒரு வீடியோ, அதாவது கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து எல்லாரும் யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாதிரி தெரியல, ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரியான வீடியோக்களை மேக் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் அந்த ஒரு சிலரில் நம்மளும் இணைய போகிறோம் அப்படிங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி தான். ஸோ நீங்கள் பாருங்கள், வந்து ஒரு நாலு எக்கு வச்சுது, அதில் வந்து ரெண்டு சிக்கு தான் பொரிச்சுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சிக்கு வந்து எக்கிலேருந்து பொரிஞ்ச சிக்கு வந்து ஃபஸ்ட்டேலேருந்து 32 நாள். ஸோ நெஸ்ட் அவுட் ஆகிற வரை அதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணி அதனுடைய வீடியோவை கலெக்ட் பண்ணி கோர்வையாக அந்த இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது வந்து எக்கிலேருந்து வெளியே வந்த சிக்கு அப்படியே டே பை டேயாக எப்படி வளர்ச்சி அடையுது, அது எப்படி கலர், என்ன என்ன டேட்டில் அது கலர் ஆகுது, எப்படி உடம்பு ஃபுல்லாக இறகு வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் தான். இறைவன் படைப்பில் மிகப்பெரிய ஆச்சரியம், அது ஒவ்வொரு நாளும் அதனுடைய வளர்ச்சிகளை நம்ம வந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவிங்க. நிறைய பேர் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய சப்போர்ட்டையும் வந்து கொடுத்து வருகிறீர்கள், நன்றி. அதே போல் இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்களும் மறக்காமல் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும் அப்படிங்கிறதையும் தெரிவித்து கொள்கிறோம். இது தாங்க முதல் நாள், எக்கிலேருந்து வெளிவந்த ஃபஸ்ட்டு டே. இது செகண்ட் டே, கொஞ்சம் க்ரோத் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டேயில் இருந்ததை விட செகண்ட் டே வந்து கொஞ்சம் க்ரோத் இருக்குது, நம்ம பார்த்தா தெரியுது. இது வந்து தேர்ட் டே. ஸோ கொஞ்சம் அசைஞ்சிருக்கு அதனுடைய பொசிஷன்லேருந்து, மூணாவது நாள் அசைஞ்சிருக்கு, நாலாவது நாள் இன்னும் கொஞ்சம் அசைவு அதிகமாக இருக்குது. அதே போல் எரப்பட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு இருக்கிறது தெரியுது மூணாவது நாலாவது நாளில். இது அஞ்சாவது நாள், தாய் வந்து இறை கொடுக்க வருது. ஸோ அஞ்சாவது நாள் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. இது வந்து ஆறாவது நாள், ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அது கூட இன்னொரு குட்டியும் பொரிச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேர் பொரிச்சிருக்கிறாங்க நாலு எக்கில். இது வந்து ஏழாவது நாள், ரொம்பவே பெருசாகிடுச்சு. ஸோ இறைப்பட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்ல நிறைய இறை கொடுத்து வச்சுருக்கு. இது எட்டாவது நாள், லைட்டாக முடி முளைக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். எட்டாவது நாள் வந்து லைட்டாக முடி முளைக்கிறது தெரியுது. அப்புறம் ஒம்பதாவது நாள் நல்லாவே தெரியுது. ஸோ கொஞ்சம் க்ரோத் அதிகமாகிடுச்சு, கீழே ஒரு புழுக்கையும் கிடக்கு. இது ஒம்பதாவது நாள். அதே போல் இது பத்தாவது நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பகுதிகள்லேயுமே முடி லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பத்தாவது நாள் தான் அது வந்து ஃபுல் இதுவும் முளைக்க ஆரம்பிக்குது. பதினோராவது நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, முதுகுக்கு பின்னாடி வந்து அதிகமாக கொஞ்சம் க்ரோத் இருக்குது, முடி வளர்ந்துருக்கு. ஸோ ஆனால் உருவம் வந்து அதே சைஸில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரெக்கையிலலாம் கட்டை குத்திருச்சு. பன்னிரெண்டாவது நாள் வந்து ரெக்கையில் கட்டை குத்திருச்சு, கலர் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பன்னிரெண்டு நாள் ஆனச்சுக்கு. பதிமூணாவது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் நல்லா முடி முளைச்சிருக்கு, முன்னுக்க வந்து கட்டை குத்திருக்கு, கலர் கட்டை குத்திருக்கு, இப்போ தான் லேசாக இது. பதினாலாவது நாள் உடம்புமே நல்லா பெருசாகிடுச்சு, சிக்குக்கு பெருசாக உடம்பு பெருசாகிருக்கு. பதினஞ்சாவது நாள் கலர் நல்லா க்ரீன் கலர் லைட்டாக ஷேட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு முடி முளைச்சிருச்சு பதினஞ்சாவது நாள். ஸோ அந்த அளவுக்கு க்ரோத் ஆகிட்டுருக்கு. பதினாறாவது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே அதனுடைய கலர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதனுடைய வளர்ச்சி. எப்படி சின்னதுலேருந்து பதினாறாவது நாள் இவ்வளோ பெருசாகிட்டு, பதினேழாவது நாள் ரெக்கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் லைட்டாக டே பை டே வந்து சின்ன மாற்றம் தான் இருக்குது. பதினெட்டாவது நாள் ரெக்கை பகுதிகளில் கூட கொஞ்சம் முடி முளைச்சி கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பதினெட்டாவது நாள் சூப்பராக இருக்குது.
இப்போ 19வது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலையுமே அதே அளவு ரெக்க பகுதி வந்து முடி முளைச்சிருச்சு. இது இன்றைக்கி 20வது நாள். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது இது என்ன மியூட்டேஷன் அப்படிங்கிற பார்க்குற அளவுக்கு அது முடி வளர்ச்சிருக்கு. இது வந்து ஸ்பேங்கிள். ஸோ 20வது நாளில் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. 21வது நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் அதிகமாக கொடுத்துருக்கு. முதுகு பகுதிகளில் வேறு டபுள் கலர் விடுது. ஸோ ஸ்பேங்கிள் அப்படிங்கிறதுனால அதனுடைய கலர் வந்து ஒவ்வொரு பகுதியும் வேறு மாதிரி கலர் விழுது. இன்றைக்கி வந்து சிக்கு பறித்ததுலேருந்து 22வது நாள். ஸோ நல்லாவே முடி எல்லாமே முளைச்சி கொஞ்சம் பெரிய சைஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 22 நாள் ஆச்சு. 23வது நாள் வந்து ஸோ அதே அளவில் இருக்குது. இன்னும் முடி முளைக்காத இடங்கள் வளராத இடங்களில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது 23வது நாள். ஸோ நம்ம பார்க்குறோம் ஓரளவுக்கு நல்லாவே பெருசாக ஆகிடுச்சு 23வது நாள்லாம். இப்படி தான் பட்ஜீஸ் வந்து டே பை டே வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. ஸோ அன்றைக்கி நம்ம பார்க்குற 24வது நாள், அது பொறிச்சதுலேருந்து 24வது நாள் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் வந்து அதனுடைய ரெக்கையும் வால் பகுதியும் தான் வளரணும். ஸோ அதுக்காக தான் அது வந்து பானைக்குள்ளே இருக்கும். அது மாதிரி தான் தெரியுது நமக்கு, ஏன்னா உடம்பு எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து 24வது நாள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 25வது நாள். ஸோ இம்மை வந்து நம்ம பார்க்கும்போது அதனுடைய உருவ உடம்பில் வந்து மாற்றம் இருந்த மாதிரி தெரியல. அதனுடைய ரெக்கையும் வாலும் தான் டே பை டே இப்போ மாற்றம் அடைஞ்சிகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது 26வது நாள். நம்ம வீடியோ எடுத்தாலே அது பயப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு 26வது நாளில், அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கலர் எல்லாமே சூப்பராக விழ ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இருந்து 27வது நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெக்க பகுதி மட்டும் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வருது, வால் பகுதியும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் அது நெஸ்ட் அவுட் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. இது வந்து 28வது நாள். ஸோ கலர் எல்லாமே கிளியராக விழுந்துருச்சு. 28வது நாள்லாம் நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு தயாராகிருச்சு அந்தளவுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து 29வது நாள். அதனுடைய ரெக்கை பகுதிகள் தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது, ஏன்னா உடம்பு எல்லாமே அப்போவுமே வளர்ந்துருச்சு. ரெக்கை பகுதி நல்லா வெளியே வந்தால் பறக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறக்காக அது உள்ளே இருக்குது. இது 30வது நாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 30வது நாள் ரெக்கை எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. உள்ளே ரெக்கை அடித்து பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டு நாளில் அது நெஸ்ட் அவுட் ஆகிடும். நீங்கள் பாருங்கள் 30வது நாள். இது 31வது நாள். நம்ம ஒரு 25வது நாள்லேருந்து பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரெக்கையும் வாலும் தான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 31வது நாள் இந்த கண்டிஷனில் இருக்குது, இந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்குது. 32வது நாள் பானைக்குள்ளே பார்த்தா இல்லை, எங்கேன்னு தேடி பார்த்தா அது நெஸ்ட் அவுட்டு ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோவில் பட்ஜீஸினுடைய சிக்கு ஃபஸ்ட்டு டேயில் எப்படி இருக்குது, 32வது நாளில் எப்படி இருக்குது, டே பை டே எப்படி க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.